வணக்கம். தேனி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறேன் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருட்கள் மசாலாவுக்கு மிளகு, சீரகம், மிளகா வத்தை, மல்லி, சோம்பு, கசகசா, இஞ்சி வெள்ளைப்பூடு இடித்தது, பிறகு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டு வறுத்து மசாலா அரைக்க போகிறோம். ஏலக்காய் போட்டு இங்கே வர தெரிக்குது. பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ போட்டுதான் இப்போ கறியை வேக விடுறோம். இஞ்சி பூடு சேர்த்துக்கிறோம், இடித்தது இஞ்சி வெள்ளைப்பூடு இடித்ததை சேர்க்குறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சூடாக மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுறோம். அப்புறம் அது தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணுறோம். ஏலக்காய் கிராம்பு பட்டை ஏலக்காய் போட்டுக்கிறோம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு வறுக்கிறோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லா வேகமாக வரணும், கருகாமல் இருக்கும். அதுக்கிட்டே சரி வத்தல் வத்தல் அப்புறமா மிளகு சீரகம் மல்லி சோம்பு எல்லாத்தையும் எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் போல் தேங்காய் சில்லாக எடுத்து நம்ம அதையும் சேர்த்து வறுக்கிறோம். நல்லா வாசனையாக இருக்கும்.
அடுத்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ கசகசா சேர்க்குறோம், இது கசகசா போட்டாச்சு. அடுத்து தக்காளி சேர்க்க போகிறோம், தக்காளி சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்குற வரையும் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கறியிடும். இப்போ நம்ம வறுத்த மசாலா அரைச்சி இப்போ ஊற்றுறோம். சேர்த்தாச்சு. நீ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து வேகணும், அந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி எண்ணெய் மிதக்கணும், மிதஞ்சினா டேஸ்ட் ஆகிடும். தேனி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். குக் வித் அண்ணாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.